அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ கடந்த ஒரு வாரமாக உலகத்தை பீதியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் ஒரு அடுத்த வெடிகுண்டை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன வெடிகுண்டு? புது கொரோனா வந்துவிட்டது. பிரிட்டனில் வந்து பிரிட்டனில் இருந்து வரக்கூடிய எல்லா விமானங்களையும் உலகம்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இங்கிலாந்தில் என்ன வந்திருக்குது? ஒரு புது வகை அந்த கொரோனா இல்லை, இது ஒரு வகையான கொரோனா தான். இது வந்து 70 மடங்கு வீரியமாக பரவுமா இந்த கொரோனா? எப்படின்னு கேட்டால், ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு வருதுன்னு வைங்க, 70 பேருக்கு வந்துடும். 100 பேர் இருக்கிற சபையில் ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அது சாதா கொரோனா. 100 பேர் இருக்கிற இடத்துல 70 பேருக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து 70 பேர் பரவணுச்சுன்னு வைங்க, அது வந்து எவ்வளோ பெரிய வீரியமான அந்த மாதிரி ஒரு கொரோனா வந்திருக்கிறது. அதனுடைய அறிகுறிகளும் பரவுற வேகமும் அதிகமாக இருக்குதான். அறிகுறிகள் இருக்குல்ல, ஏற்கனவே இருந்த எல்லா அறிகுறியும் இருக்குமா? அதோடு சேர்ந்து பசிக்காதான், அதோடு சேர்ந்து வயிற்றுப்போக்கு வருமா, வயிற்றால் போய்கிட்டே இருக்குமா, சீக்கிரம் போய் சேர்ந்துருவானா, இப்படி அறிகுறிகள்லாம் அதிகமாகி விட்டது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அது கொரோனான்னு விளங்காமல் அவங்க நிறைய மடிந்த பிறகு அப்படியான ஒரு 2 பேர் மூலமாக பிரிட்டன்லையும் பரவி இதுவரைக்கும் 35,000 பேர் வந்து விட்டதாக இன்றைக்கி தகவல் வரைக்கும் சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒருத்தன் நம்ம நாட்டை வந்து எனக்கு அவனுக்கு வந்துருச்சான், விளங்குதா? விமானம் தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை தனியாக வச்சு சீவரமான பிரிவில் வச்சு கண்காணித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கொரோனா வந்து விட்டது என்று சொல்லி பயங்கரமான பீதியை காட்டி கொண்டிருக்கிற செய்தியை பார்க்கணும். ஏற்கனவே உள்ள கொரோனாவுலையும் நம்ம 1 கோடியை தாண்டிட்டோம். உலகம் பூரா உள்ள கொரோனா வந்து 8 கோடி தான், 8 கோடிக்கு நெருக்கலை. இந்தியாவில் வந்து 1 கோடியை தாண்டிருச்சு. 1 கோடிக்கு அதிகமான பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பாதிப்பு அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சா? இந்த கொரோனாவுடைய அனுபவத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், தென்னோம் பிடிச்சி சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அப்பவும் அந்த மாதிரி தான் பரவுனுச்சு. பேசாமல் விட்டுட்டாங்க, அப்போ அந்த மாதிரி தான் பரவுது. மாஸ்கை போடு, 4 அடி வை, 8 அடி வைன்னு சொன்னாங்க, அப்பவும் என்னண்டு அதே மாதிரி தான் பரவுனுச்சு. பேசாமல் கட்டுக்கிறாமல் விட்டாங்க, அப்பவும் அந்த மாதிரி தான் பரவுது. இது எதனாலும் தடுக்க முடியாது. முக்கியமாக அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கொரோனாங்கிற விஷயத்தை வந்து நீ என்ன மாதிரி உங்களை செக்யூரிட்டி பண்ணினாலும் சரி, அது சும்மா உலகத்தை ஏமாத்துறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்று காட்டுவதற்கு உதவுமே தவிர தடுக்க முடியாது. அவ்வளோ சுகாதாரத்தை பண்ணக்கூடிய பிரிட்டனுக்கே வந்திருக்கு, தடுக்க முடியவில்லை. அப்போ இதில் என்னென்று கேட்டால், முக்கியமாக இதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை தான் நமக்கு வேணும். இந்த மாஸ்கை விட எது வேணும்? மன வலிமை வேணும். அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், ஒன்றும் ஆகாது, ஃபேஸ் பண்ணணும், இன்றைக்கி செத்துருவோம், நாளைக்கு செத்துருவோம்னா செத்துருவோம். எதில் என்ன செய்ய அந்த பயம் காட்டுறாங்க ஊடகங்கள், அரசாங்கம் வரைக்கும் வந்துடும், 70 மடங்கு வருது, இன்னும் போயிடுவேன், ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து மொத்தமாக போயிடுவீங்க, இப்படி பயங்காட்டி தான் கொரோனா வந்தவொடனே தற்கொலை பண்ணி செத்தான். கொரோனா செத்தா சாவரம் பிழைச்சா பிழைக்கணும்னு நினைக்காம தற்கொலை பண்ணி செத்தான் இவங்க காட்டின பயத்தினால. இப்போ அதை விட என்ன மாதிரி காட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஊரடங்கு ஒன்று போட போகிறாங்களா என்னென்னு தெரியல. சில மாநிலங்களில் போட்டு விட்டார்கள் இரவில் மாத்திரம், முழு ஊரடங்கு போட்டாலும் சரி, அதெல்லாம் சும்மா கண்தடைப்பு தான். அது வாரணும் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கொரோனாவை ஜெயிக்க முடியவில்லை, உலகத்துக்கு என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியாது. தடுப்பூசியும் இல்லை, மருந்தும் கிடையாது. தடுப்பூசி போட்டாங்க முதல்ல, தடுப்பூசி போட்டால் பல பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்படுதுங்கிற வந்து பயந்துட்டு நிற்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இதை அடுத்து பீதி காட்டுவாங்க, இயல்பாக இருங்க, ஒன்றும் வராது, வரணும்னா வந்துடும், அவ்வளோதான், வரணும்னா வந்துடும். அந்த பயம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை எதிர்க்கிற தன்மை கொண்டு குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ, அவன்ட்டு வந்துருமோ, இவன்ட்டு வந்து வருமோ, இப்படி பயந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சீக்கிரமாக பாதிப்பாயிரும். மனசை வலிமையாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் பாதிப்புலேருந்து என்ன செய்யலாம், அந்த வலிமை தானாக உண்டாக்கிறோம். உடம்பு எல்லாம் அப்படி தான் படைச்சிருக்கிறான். நம்ம உடம்புல எவ்வளோ மனதைரியமாக இருக்கிறோமோ அதை நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டாகிவிடும். அதனால் இந்த பீதியை காட்டுவார்கள், இந்த ஊடக செய்தியெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம பயம் காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. இனிமேல் டிவியில் 2-3 நாளைக்கு அதான், ஒரு 10 நாளைக்கு அதான் ஓட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்துருச்சு கூடாது. பயத்தை அதிகரித்து கொள்ளாமல் எப்பவும் போல் இயல்பாக இருந்தால் போதும், மன தைரியமாக இருந்தால் போதும், அல்லாஹ் நாடனா வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் வெளியே போய் உள்ளவர் சொல்லலை. இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு செக்யூரிட்டினாலையும் பயன் கிடையாது என்று நிரூபணமாகிவிட்டது. ஏன்னா கடைசி ஆய்வு என்ன சொன்னிச்சு, இது காற்று வழியாகத்தான் பரவுகிறன்னு முடிவு எடுத்துட்டாங்க. முதல்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, காற்றுல பரவுனா தடுக்க இயலுமா? காற்று வழியாக பரவுதுன்னா மாஸ்க் போட்டால் வராதா? வீட்டுக்குள்ளே இருந்தால் வராதா? காற்று வழியாக தான் எங்கேயும் வந்துருமே, நீங்கள் எங்கேயும் போக வேண்டியது, அது உங்களை தேடி வந்துடும். இப்போ காற்று வழியாக பரவுவது என்பது தான் இப்போ உள்ள ரிசல்ட்டு, கடைசி ரிசல்ட்டு. அது இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, காற்று வழியாக பரவது உன்னால் எப்படி தடுக்க முடியும்? அது வரத்தான் செய்யும். நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறேன், நோய் எதிர்ப்பு அதிகமாகிக்கிறேன்னு, கொஞ்சம் திட காத்திரமா உடம்ப வச்சுக்கிறேன்னு, கவலைகளை என்ன செய்யணும், குறைத்து கொள்ளணும், இப்படி தான் அதை எதிர்கொள்ளணுமே தவிர பயந்து பயந்து சாகக்கூடாது என்பதை இப்போ அதனுடைய செய்தியாக சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.